ஹலோ ஹாய், வணக்கம், வெல்கம் டு அன்புடன் பிரியா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் நீங்கள் கேட்டிங்க இந்த மாதிரி எப்படி வெயிட் கெயின் பண்ணுறது. ஆக்சுவலி என்னென்னா, நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டேஸாக எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு கேட்பாங்க, பட் வெயிட் எப்படி கெயின் பண்ணுறதுன்னு கூட நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நான் பர்சனலாக எப்படி வெயிட் கெயின் பண்ணினேன், நான் வந்து ரொம்ப 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 ஒல்லியாக இருந்தேன். லைக் நானே சொல்லிப்பேன், நான் ரொம்ப ஸ்லிம் அப்படின்னு சொல்லி, நான் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிப்பேன். நான் எல்லோரும் கிண்டல் பண்ணும்போது எல்லோரும் சொல்லுவாங்க, ஸ்லிம்முக்கும் உள்ளி குச்சிக்கும் வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு சொல்லி நிறைய கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் டேஸ் ஃபுல்லாகவே நான் வந்து ரொம்ப லீனாக இருந்திருக்கேன், அதனால் ரொம்ப ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி பாடி ஷேமிங் பற்றி ஒரு வீடியோவும் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். பட் நான் எப்படி வெயிட் கெயின் பண்ணினேன் அப்படின்னா, கண்டிப்பாக நான் எதாவது ஸ்பெஷலாக எதாவது பண்ணினேன். ஸோ அதனாலையும் ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன் எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆனது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ரொம்ப ஒல்லியாக தான் இருந்தேன், இங்கே பிக்சர் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எப்படி வெயிட் கெயின் பண்ணேன்னா, காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகும்போது கூட பயங்கரம் லீனாக தான் இருந்தேன், பட் காலேஜ் செகண்ட் இயர் போகும்போது பயங்கரமாக குண்டாயிட்டேன். பயங்கரம் இல்லை, குண்டாயிட்டேன். பட் அதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஒரு சில ஃபுட்லாம் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் நான் வந்து ரொம்ப நாள் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணேன்னா, அது வந்து ரெட் ஒயின் குடித்தேன். எனது ஒயினா அப்படின்னா, அது பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை, அது மட்டும் இல்லை நான் ஆல்கஹாலிக் வைன், அது வந்து ஆல்கஹால்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. இந்த இங்கிலீஷ் பீப்புளெலாம் குடிப்பாங்க இல்லையா, சிப் அந்த மாதிரி. ஆக்சுவலி அது வந்து ஒர்க் போனதுக்கப்புறம் தான் நானே நிறையா குடித்தேன். காலேஜில் இருக்கும்போது ரொம்ப கம்மியாக தான் குடிச்சிருக்கேன், பிகாஸ் நான் பேரண்ட்ஸ்கிட்ட மணி கேட்கணும் இல்லையா, ரொம்ப அடிக்கடி கொடுக்க மாட்டாங்க. பட் ஒர்க்குக்கு போகணும் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நானே வாங்கி வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். லைக் 15 to 30 days வரும் இவ்வளோ தான் குடிப்பேன் ஒரு டம்ளரில், கால் டம்ளர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குடிச்சிட்டு நல்லா தூங்கி எழுந்து பார்த்தாலே வந்து பிரைட்டான மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருந்தது, நல்லா தூக்கம் வரும். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், நல்லா குண்டான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது இல்லை, என் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன வயசில் ஃபுல்லாக நைட் டைம்ஸ் ஃபுல் ரைஸ் தான் கொடுப்பாங்க. ரைஸ் வந்து கார்போஹைட்ரேட், ஓகேவா, நம்ம உடம்புக்கு வந்து நார்ச்சத்து தான் ரொம்ப ஜாஸ்தி, பட் கார்போஹைட்ரேட் வந்து தேவை, பட் நிறைய தேவை இல்லை. பட் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, குழம்பு யூனோ ரைஸ் வச்சு காய் வச்சு ஊட்டி விடுவாங்க. அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் லேட்டர் ஆன் வெயிட் போட்டதுன்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அந்த டைம்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, என்னடா இப்படி சாப்பாடு கொடுக்குறாங்க, இட்லி தோசைன்னு சாப்பிட முடியல, சப்பாத்தி சாப்பிட முடியல, எஸ் அதெல்லாம் சாப்பிடுவேன், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரைஸ் தான் கொடுப்பாங்க. பட் அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன், நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா முகம்லாம் வீங்கின மாதிரி இருக்கும், அப்படிதான் எனக்கு வெயிட் கெயின் ஆன மெயின் திங். தேங்க்ஸ் டு ஆயுர்கா ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் பார்ட் ஆஃப் வீடியோ. ஆக்சுவலி 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஓட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் கன்சர்ன்ஸையும் போக்குற விதமாக இந்த டெய்லி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் குங்குமாதி, இது வந்து ரேடியண்டான ஸ்கின் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, எனக்கு இதில் ப்ராடக்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க, ஸோ அதுதான் உங்க கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து 5% குங்கும் ஸ்கின் ரேடியன்ட் ஃபேஸ் வாஷ், இது வந்து USDA ஆர்கானிக் சர்டிஃபைட், அதுக்கப்புறம் குவாலிட்டி ஃப்ரீ. ஸோ மெயின் திங் என்னென்னா, 5% குங்கும் ஆதி ஆயில் சேர்த்துருக்காங்க, விச் இஸ் ஆஃப் 28 ஹர்ப்ஸ் இன்ஃபியூஸ் பண்ண ஒரு ஆத்தென்டிக்கான ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன் வித் ஆர்கானிக் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்காங்க. லைக் சாஃப்ரான், ரோஸ் வாட்டர், சாண்டல்வுட், லோட்டஸ் எக்ஸ்ட்ராக்ட், இதெல்லாம் சேர்த்துருக்காங்க அலாங் வித் 28 ஹர்ப்ஸும். எப்படி யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஃபேஷியல் யோகா, அதாவது வாயில் நிறையா தண்ணி வச்சுட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி நல்லா வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு சர்க்குலர் மோஷனில் ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது டார்க் ஸ்பாட்ஸ் கம்மியாகுது, பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் ஆகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இது நம்ம முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் ரொம்ப பிரைட்டனிங்காக இருக்கிறது தெரியுது. நம்ம நேச்சுரல் ஆயிலை ஸ்ட்ரிப் பண்ணல, விச் இஸ் ரியலி கிரேட். ஒரு ரேடியண்டான லுக் இதில் கிடைக்குது. தென் 10% குங்குமாதி ஸ்கின் ரேடியன்ஸ் நைட் ஜெல். ஸோ இது வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி சொல்லணும்னா, ஸ்பெஷலி பேக்கேஜிங், பிகாஸ் நான் மோஸ்ட்லி பேக்கேஜிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன், பட் ஸ்டில் இட் ஹேஸ் சச் அ க்யூட் பேக்கேஜிங். ஒரு கிளாஸ் ஜாரில் இருக்குது. ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஒரு ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோடய இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்த பற்றியுமே ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கணும் எல்லாருக்கும் அப்படின்ற ஒரு விதமாக, இதுலேயே வந்து ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க, சின்ன ஒரு டேக் மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம மொபைலில் வந்து அந்த QR கோட் மூலமாக ஸ்கேன் பண்ணால் இந்த ப்ராடக்டோட அவ்வளோ டீட்டெயில்ஸுமே வந்துருந்து, விச் இஸ் ரியலி கிரேட். அதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி வந்து ஜெல்லை கன்சிஸ்டன்சி ரொம்ப லைட் வெயிட்டட், சூப்பராக ஒர்க் ஆகும். ஸ்கின்னுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இல்லை, பட் ஸ்டில் இட்ஸ் லைக் ஜெல் லைக் கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி தான் இருக்குது.
இதுலேயுமே 10% குங்குமாத்தி ஆயில் இன்ஃப்யூஸ் பண்ணி அது மட்டும் இல்லை இந்த ஆத்தென்டிக்கான ஆயுர்வேதிக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சாஃப்ரான், ரோஸ் வாட்டர், சாண்டல்வுட், லோட்டஸ் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே கலந்துருக்காங்க. இதையுமே ஃபேஷியல் யோகா ஒரு வாயை வந்து பலூன் மாதிரி வச்சுட்டு ஏர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக பிஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அதனால பிளட் சர்க்குலேட் ஆகும். இது வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங். ரொம்ப முக்கியம், இது க்ரீஸ் ஆகலை, ரொம்ப லைட் வெயிட்டட். அன்புடன் 20 இப்படி ஒரு கூப்பன் கோடு யூஸ் பண்ணி ஆயுகா வெப்சைட்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அமேசான் nykaa.com அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டேஜ் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட எல்லாரும் முள்ளியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க, எப்படி இருக்கேன்றாங்க அப்படின்றத ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒரு ஸ்டேஜில். அதெல்லாம் வந்து நினைக்கவே இல்லை. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். நான் வந்து எப்போ நான் ஒல்லியாக இல்லை, ஐ மீன் நான் ஒல்லியாக இருந்தாலும் இட்ஸ் ஓகேன்னு என்னோட மைண்ட் செட் எப்போ மாற்றினேனோ அப்போவே திங்ஸ் பிகம் நார்மல், எல்லாமே வந்து சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நீங்கள் யாராவது வந்து ஒல்லியாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்க, 10 பேர் கிண்டல் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் அவங்கள இக்னோர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதை ப்ரையாரிட்டைஸ்டாக பண்ணாதீங்க, மற்ற விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதை மறந்துடுவீங்க. அந்த கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்களோட ஃபுட்டில் நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிடுங்க. நல்ல ஃபேட் ஐட்டமாக என்ன அது இதுன்னு சாப்பிடுங்க. அதெல்லாம் படுத்து தூங்குங்க. சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கும் போதே வந்து வெயிட் போடும். ஆனால் ஒன்று என்னென்னா அதோட சேர்த்து தொப்பையும் போடும், பிகாஸ் எனக்கும் அது மாதிரி நடந்தது. பட் ஃபேட்னா பாடி ஃபேட் ஹோல் பாடியும் தான் ஏறும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். லேட்டரானு பார்த்தீங்கன்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இது பண்ணணும். அந்த மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு. என்னோடய வெட்டிங் டைம் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய வெட்டிங் டைமில் பார்த்தா நான் ரொம்ப வெயிட் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜில் அப்படியும் தோணும். மெயின் திங் வைன் நான் குடித்தது, நல்லா வந்து சாப்பிட்டுட்டு தூங்கினது, ஆயில் பாத் எடுத்தது. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் தி ரீசன் நான் சொல்வேன். இன்னொன்று ரொம்ப ரொம்ப பாடி வந்து கூலாக வச்சுக்க பாருங்க. ஆக்சுவலி ஹீட் பாடி இருக்கு இல்லையா, ஹாட்டான பாடி, சூடு உடம்பு வந்து வெயிட் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு எக்காவது சூடான உடம்பு இருக்குன்னா நல்லா அந்த நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இளநீ குடிக்கிறது உங்கள் பாடியை கூலாக வச்சுக்கிட்டாலே வெயிட் போடும். இஃப் சப்போஸ் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை எனக்கு நார்மல் பாடி தான் பட் ஸ்டில் எனக்கு வெயிட் போடலை அப்படின்னா சம்டைம்ஸ் ஜெனட்டிக்காகவும் இருக்கலாம். என் அப்பா வந்து ஓரளவு குண்டு, பட் என் அம்மா வந்து எப்பவுமே ஒரு அண்டர் வெயிட் சொல்ல முடியாது, நார்மல் வெயிட்டில் தான் இருப்பாங்க. சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப கம்மியான வெயிட்டில் தான் இருந்தாங்க. அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் நான் சைல்ட்ஹுட் டேஸில் அப்படி இருந்தது. லேட்டரான என் அப்பா மாதிரி கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ ஜெனட்டிக்காக இருந்தால் அதை எதுவுமே மாற்ற முடியாது. அதை என்ஜாய் பண்ண பாருங்கள். அதில் நீங்கள் எப்படி பெட்டராக உங்களை காமிச்சிக்கலாம், லைக் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாற்றுறது, கொஞ்சம் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் ஒரு சில ட்ரெஸ்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி பிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் வெயிட்டே கம்மி ஆகலைன்னு நினச்சிங்க, ஐ மீன் வெயிட்டே ஏற மாட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து லேடிஸாக இருந்தால் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுரும். இது வந்து 100%. அப்படியும் வெயிட் போடலையா நீங்கள் வந்து பிளஸ்ட். யார் என்ன சொன்னாலும் காதிலே வாங்கிக்காதீங்க ஓகேவா. நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, டே டு டே லைஃபை நீங்கள் ரன் பண்ணி போங்க, நீங்கள் வந்து ஃபிட்டாக இருப்பீங்க அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, என்னனாலும் சாப்பிடுங்க. ஏன்னா முக்கியமாக ஆயிலி ஃபுட்ஸ்லாம் சாப்பிடுங்க, ஏன்னா ஃபேட் அதெல்லாம் ரொம்ப சாப்பிடாதீங்க. ஐ மீன் இந்த மாதிரி பேக் லேஸு குர்குரே இந்த மாதிரி சாப்பிடாம வீட்லேயே பொட்டேட்டோ சிப்ஸ் இந்த மாதிரி ஃபேட் எதுலலாம் இருக்கும் ரைஸ் நைட் டைம் சாப்பிடுங்க. சம தூக்கம் வரும், நல்லா தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் பாருங்கள் ஒரு மாதிரி ஊறி போன மாதிரி இருக்கும். ஐ மீன் குண்டு குண்டாக ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இது நான் ட்ரை பண்ணதை வச்சு சொல்கிறேன். இப்போ ரெட் வைன் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆச்சு, பட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சில பேருக்கு நான் இது சொன்னேன் அவங்களுக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இட் டிபெண்ட்ஸ். சப்போஸ் ஜெனட்டிக் வைஸ் நம்ம வந்து ஃபேமிலியில் யாராவது இப்படி இருக்காங்க, எனக்கு வந்து ஒல்லியாக தான் இருக்கீங்கன்னா அது வந்து மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் சப்போஸ் மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னே ஃபீல் பண்ணாதீங்க. டெஃபினெட்லி ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்கு வெயிட் போடும் ஓகேவா. ஸோ அப்படியே வெயிட் போடலைன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. யார் என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அதில் பற்றி யோசிக்காதீங்க. உங்களோட டே டு டே ருட்டீனில் நீங்கள் எப்படி க்ரோ ஆகலாம், கெரியர் வைஸ், ஃபினான்ஷியலி, ஹெல்த், இன்னும் ஃபேமிலி வைஸ் எப்படி க்ரோ ஆகலாம், இதை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மற்ற விஷயங்கள்லாம் ப்ராப்பராக நடந்துருச்சுன்னா நம்ம இந்த விஷயத்த ரொம்ப நினைக்க மாட்டோம். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அன்புடன் பிரியா.